நேரடியாக அதிகாரிகளிடம் தலையிடுவதற்கான அதிகாரம் ஒன்று இருப்பதாக ஆளுநர் நினைப்பதோ அதை தலைமைச் செயலாளர் அங்கீகரிப்பதோ இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரானது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது எனவே அது வந்து நியாயமற்றது என்று தான் சொல்லணும். திமுகவினுடைய நீங்கள் வந்து செய்தி தொடர்பாளர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொன்னதாக பத்திரிகையில் வந்திருக்க செய்தி என்னன்னா முதலமைச்சர் மூலமாகத்தான் கேட்டிருக்கிறார் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இது வழக்கமான ஒரு நடவடிக்கை, இது பெருசுப்படுத்த வேண்டியதில்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் கட்சி ரீதியாக திமுக எந்த ரியாக்டும் பண்ணலை பெரிய அளவில் அப்படின்றத கேட்குறேன். இல்லை, எனக்கு அவங்க ஒரு கட்டாயம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லது இது இது இயல்பானது என்றால் அதை வந்து திமுக தலைமை தான் சொல்லணும், இது இயல்பானது தான், இது ஒரு இஷ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தில் தலைமைச் செயலாளர் அவர் வந்து ஒரு ஒரு அதிகாரி என்கிற முறையில் அவர் சில விஷயங்களை, அவருக்கு சில கருத்துக்கள் இருக்கக்கூடும். ஆனால் அடிப்படையான பிரச்சனை வந்து வெறும் அதிகாரிகள் மட்டும் டிசைட் பண்ணுறதில்லை. அதிகாரிகளை யார் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதிகள் தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தான். அது பெரும்பான்மை உள்ள அரசியல் கட்சி என்ன செய்யணும் எது செய்யணும்னு சொல்லும். அதை தாண்டியெல்லாம் நீங்கள் வந்து தலைமைச் செயலாளர் மட்டும் அதை முடிவெடுக்க முடியாது. என்னன்னா சமீப காலமாக நான் என்ன பார்க்குறேன்னா பாரதிய ஜனதா என்கிற கட்சி ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பினால் வழிநடத்தப்படுகிறது. அந்த அமைப்புக்கு இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை அது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அவங்க கடைசியாக கூட சொல்லியிருக்கிறது என்னென்னா பெரிய மாநிலங்கள் இருக்கக்கூடாது, 50 லட்சம் இருந்தால் போதும் ஒரு மாநிலம் அமைச்சரலாம், அதிகபட்சம் 3 கோடிக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருக்க மாநிலங்களில் கூட அதை வந்து பழமொழி பேசுகிற மக்கள் இருக்கக்கூடியதா, இப்போ தமிழ்நாடுனா தமிழ் மட்டும் பேசுகிறவங்க மெஜாரிட்டியாக இருக்கக்கூடாது, இன்னொரு மொழி பேசுகிறவங்க இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் நாம் நமக்கு தெரியும் வந்து இந்தியாவிற்கான அடிப்படை 4 அம்சங்கள் தான் மதச்சார்பற்ற ஜனநாயகம், பொருளாதார சுயசார்பு, சமூக நீதி, கூட்டாட்சி தத்துவம். இந்த 4 எந்த ஒரு தூணை நீங்கள் அசைத்தீர்கள் என்றாலும் இந்தியாவுக்கான இந்தியா என்கிற நாட்டின் ஒற்றுமை பாதிக்கப்படும். எனவே அது கூடாது. அதனால தான் நீங்கள் இந்தியாவில் இவ்வளவு காலத்தில் அது சர்க்காரியா கமிஷனாக இருக்கலாம், அல்லது புஞ்சி கமிஷனாக இருக்கலாம், அல்லது வெங்கடாச்சலையா கமிஷனாக இருக்கலாம், அல்லது பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஏராளமான விஷயங்கள் எதிலிருந்து வருதுன்னு நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள் குறித்தான பிரச்சனை தான். இப்படி ஏராளமான விஷயங்களில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஆளுநர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய சட்டப்படியான உரிமையை அவங்க மறுக்கிறது அல்லது மீறுவது என்பதுதான் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இன்றைக்கி இந்திய மாணவர் சங்கம் வந்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவது என்று முடிவு செஞ்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கிறீங்க என்ன? அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அந்த சட்டத்தை, அது ஒன்றும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது, ஆங்கிலம் தெரியாமல் இருக்கிறவங்களா அவங்க? அப்படி ஒருவேளை தெரியாமல் இருந்தால் ஏபிசிடி கற்றுக்கிட்டு வந்து தான் இதை முடிவெடுப்பாங்களா? எவ்வளவு காலத்துக்கு தள்ளி போடுவீங்க? 2 விஷயம், ஒன்று இது சரி என்றால் இது சரிதான் என்று சொல்ல வேண்டும், இது தவறென்று சொன்னால் தவறென்று சொல்ல முன்வர வேண்டும் என்பது தான் நான் சொல்லுவேன். சரி, நீங்கள் அவங்க எல்லாத்துக்கும் அரசியல் நடவடிக்கை என்பது நேரடியாக வெளிப்படையாகத்தான் இருக்கும். நீங்கள் ஆர்எஸ்எஸ் அதனுடைய குட்டிகளோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே சதியாக தான் செய்வாங்க. ஆக்சுவலாக அது ஒவ்வொன்றையும் சதி திட்டத்தின் மூலமாக. ஸோ நீங்கள் அவங்க இப்போது இந்தியாவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எல்லா விதமான அரசமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளிலும் அவர்களுடைய ஆட்களை ஊடுருவ வைக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அந்த ஊடுருவல் நடந்து கொண்டே இருக்கிறது என்பது என்னுடைய அபிப்பிராயம். பல இடங்களில் மாநில அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தாலும் போலீஸ்காரங்க, போலீஸ் அதிகாரிகள் நடந்து கொள்ளுகிற முறை, அல்லது சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நடந்து கொள்கிற முறை, இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஊடுருவல் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவங்க இந்த ஒரு வழிமுறை மூலமாகத்தான் வருகிறார்கள் என்றெல்லாம் அவசியம் இல்லை. சரி, காங்கிரஸு கூட இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. கடந்த காலத்தில் காங்கிரஸ் அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க ஆளுநர்களை என்றெல்லாம் இருக்குது. அதனால தானே அந்த விமர்சனங்கள் வருது. ஆளுநர்கள் கடந்த காலத்தில்
நீங்கள் வந்து ஆளுநர்களை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஏவலாட்களாக பயன்படுத்தினாங்க. அதில் இவங்க அவங்க வந்து எல்கேஜி யூகேஜியில் இருந்தாங்கன்னா அதில் இப்போ இவங்க பிஹெச்டி வாங்குறாங்க என்கிற பிரச்சனை தான் இருக்குது. எனவே தான் எப்போதுமே நீங்கள் மட்டுமே ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்று முடிவு செய்து கொண்டு அதை செய்யக்கூடாது. மாறாக எல்லாரும் ஆட்சிக்கு வருவாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. எனவே சட்டத்தின் அடிப்படையில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இது ரொட்டீனாக நடக்கிறதா இருந்தால் கூட இனிமேலும் இருக்கக்கூடாது. எல்லா நடைமுறையும் ஒரு காலத்தில் தவறென்று மாற்றப்படுகிறது தானே. அப்போ இதுவரை இது ரொட்டீனாக இருந்தால் கூட இனிமே அது அனுமதிக்கப்படக்கூடாது என்பது தான் என்னுடைய. ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அண்ணாமலை ரொம்ப குறிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் வெஞ்சன்ஸோட செந்தில் பாலாஜியை பார்க்குறாரு. அதை தாண்டி ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் திமுக அரசை ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஆகாத ஒரு அரசாங்கத்தை அவ்வளவு சீரியஸாக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியிருக்குமா? இப்போ யாராக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பின்னால் என்னன்னு தான் பார்ப்போம். நான் என்ன கேட்குறேன், தமிழகத்திற்கு நீங்கள் குஜராத்துக்கு கொடுக்குறத விட தமிழகத்துக்கு தடுப்பூசிகள் கம்மியாக தான் கொடுப்பீங்கன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது என்கிற கேள்வி இருக்கிறது தானே. அப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து பாஜக அல்லாத அரசாங்கங்களுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது அவர்களுடைய இயல்பான. அதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், நேரடியாக தங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை பிரச்சாரம் செய்து வெற்றி பெறுவதற்கு பதிலாக இந்த மாதிரி சதித்திட்டங்களில் ஈடுபடுவது. இந்தியாவில் இவ்வளவு குறுகிய காலத்தில் பிஜேபி ஒன்றிய அரசை கைப்பற்றிய பிறகு 175 MLAக்களை இதர கட்சியினுடைய MLAக்களை அவர்கள் விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஸோ எனவே அவங்க இந்த விழுமியம் அல்லது வந்து பொதுவாக நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களே அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை. த ஹேபிச்சுவல் அஃபண்டர், இந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்தை வழக்கமாக மீறுபவர், வழக்கமாக தவறாக பயன்படுத்துபவர் என்கிற கேட்டகரியில் தான் இவங்களை சேர்க்க முடியுமே தவிர இது இங்கேயும் அங்கேயுமான ஒரு பிரச்சனை என்று பார்க்க முடியாது. எனவே திமுக தங்கள் நிலைப்பாட்டை சொல்லுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவுக்கு நெருக்கடி இருக்கலாம், அவங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் அப்படி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் மிக முக்கியமாக கருதுவது, தேர்தலுக்கு முன்பே கூட மிக வலுவாக பாரதிய ஜனதாவையும் RSS-னுடைய கோட்பாடுகளையும் எதிர்த்து திமுக தலைவர் பேசியிருக்கிறார். உண்மையில் இந்த வெற்றியில் ஒரு மிகப்பெரிய பங்கு அவர்கள் பாஜக RSS-னுடைய கொள்கைகளுக்கு எதிராக நடத்திய பிரச்சாரத்தின் காரணமாக விளைந்தது. எனவே அதை அவர் விட்டு கொடுப்பார் என்று நான் நினைக்கலாம். நீங்கள் 100 கோடி தடுப்பூசி என்பது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்க நாட்டில், ஒரு 94 கோடி பேர் 18 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் 100 கோடி தடுப்பூசியை கடக்காமல் நீங்கள் வந்து 2 தடுப்பூசியும் போடுறது என்பது சாத்தியமில்லை. ஒரே ஒரு டோஸ் மட்டும் எல்லாத்துக்கும் போடலைன்னா 94 கோடி தடுப்பூசி என்பது தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு வேணும். சி, ஒன்றிய அரசாங்கம் அல்லது பிரதமர் மார்தட்டி கொண்டபடி என்ன நடக்கணும், இந்த வருஷம் December 31 முன்பாக எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடப்படணுமா? 2 தடுப்பூசியும் கொடுக்கணும்னா அப்படின்னா இன்னும் எவ்வளவு தடுப்பூசி தேவை? இப்போ 100 கோடி அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் எவ்வளவு வேணும்? இன்னும் 85 கோடி தடுப்பூசி வேண்டும். இந்த 85 கோடி தடுப்பூசி வேணும்னா எவ்வளவு நீங்கள் உற்பத்தி பண்ணணும்? ஒரு மாதத்துக்கு சராசரியாக 42.5 கோடி உற்பத்தி பண்ணணும். 22 கோடி யார் உற்பத்தி பண்ணுறா? கோவிஷீல்டு நம்ம சீரம் இன்ஸ்டியூட்டு உற்பத்தி பண்ணுது. 2 கோடிக்கும் கம்மியான, ஒரு மாதத்துக்கு 2 கோடிக்கும் கம்மியான அளவில் தான் கோவேக்சின் உற்பத்தி பண்ணுறாங்க. இதுவரை கொடுக்கப்பட்டதில் ஒட்டுமொத்தத்தில் 10% தான் கோவேக்சின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சாத்தியப்பாடு இருக்கிறது? ஒன்று, எனவே 100 கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பர். இந்தியாவால் அது முடியுமா? மக்களுக்கும் அது குறித்து அச்சம் இருக்குது. அதெல்லாம் கடந்து நம்ம ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறோம்னு சொல்றதுல, இந்தியாவில் எந்த தடுப்பூசி காசு கொடுத்தாங்க? அம்மை தடுப்பூசிக்கு காசு வாங்கினாங்களா? போலியோவுக்கு வாங்கியிருக்காங்களா? இல்லை வந்து காலராவுக்கு தடுப்பூசி போட்டாங்களா அதுக்கு வந்து காசு வாங்கியிருக்காங்களா?
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண மனிதர் கூட இதுவரையிலும் இந்தியாவில் 12 தடுப்பூசிகள் இலவசமாக போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நோய்கள் பலவற்றையும் ஒரு 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 பீரியடிக்கலாக வர்ற நோய்களையெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாம் இலவசமாக தான் போட்டிருக்காங்க. இன்னொன்று இலவசம்லாம் உண்மையை சொல்லப்போனால் இது இலவசமே கிடையாது. ஆக்சுவலாக ஏதோ பிஜேபி கொண்டு வந்து கொடுத்ததா இல்லை இவர் கொண்டு வந்து கொடுத்தாரா? நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஏன் உயர்த்துறாங்கன்னா அப்புறம் தடுப்பூசி எப்படி இலவசமாக கொடுக்குறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போனா என்னன்னா, என்கிட்ட பெட்ரோலில் வாங்கின காசை எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் தடுப்பூசி கொடுத்துட்டு ஒரு பக்கம் என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கான காசையும் என்கிட்ட பெட்ரோல்லேருந்து வாங்கிப்பீங்க, அப்புறம் சொல்லும் போதும் நாங்கள் தடுப்பூசி இலவசமாக போட்டேன்னு சொல்லுவீங்க, அது உண்மை கிடையாது. ரெண்டாவது விஷயம், அவர் உலகத்திலேயே இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறார். சரி, இப்போ சமீபத்தைய ஒரு வாரத்துக்கு முன்னால் சீனா வந்து 223 கோடி தடுப்பூசிகள் போட்டாங்க. அவங்க 90% அதிகமாக போட்டாங்க. இங்கே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் 90% அதிகமாக டபுள் டோஸ் போட்டாங்க. இஸ்ரேல் 90% அதிகமானவர்களுக்கு டபுள் டோஸ் போட்டாங்க. எங்க நீங்கள் இன்னும் 21% பேருக்குத்தான் டபுள் டோஸும் போட்டிருக்கீங்க, சிங்கிள் டோஸு 51% பேருக்கு தான் போட்டிருக்கீங்க. அதுக்குள்ளே நாங்கள் அப்படியே பண்ணிட்டோம். ரெண்டாவது, இங்கே இந்தியாவில் 2 தடுப்பூசிகள் பரவலாக இருக்குது. அதில் ஒன்று கிட்டத்தட்ட 90%, இன்னொன்று 10%. கோவிஷீல்டு யார் கண்டுபிடிச்சது? அவர் இந்திய சயின்ஸை பற்றி அப்படி பெருசாக அப்படி பெருமையெல்லாம் பேசுகிறார். உண்மையில் என்னன்னா, கோவாக்சின் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ கோவாக்சினை இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை இன்னும் உற்பத்தி செய்ய வைத்திருந்தால், அதே போல் வந்து தனியார் துறைகளுக்கும் வேறு சில நிறுவனங்களுக்கும் கொடுத்துருந்தா, இது நாம் இது ஒன்றும் பாரத் பயோடெக் கண்டுபிடிச்சது இல்லை, ஐசிஎம்ஆருடைய வைரலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சது. எனவே நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்கான லைசன்ஸ் தானங்க வாங்கியிருக்கீங்க, சீரம் இன்ஸ்டியூட்டு. அது வந்து பிரிட்டிஷ்லேருந்து பிரிட்டிஷ் உருவாக்குன தானே, அஸ்ட்ராஜெனிக்கா உருவாக்குனதை நீங்கள் வந்து உற்பத்திக்கான லைசன்ஸை வாங்கி இங்கே பண்ணியிருக்கீங்க. அதையே இன்னும் கொஞ்சம் பேர்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நேரம் அது முடிஞ்சிருக்கும். எனவே பிரச்சனை என்னன்னா, அவர் சொன்னதில் ஒரு விஷயம் கூட உண்மை கிடையாது. இந்த 100 கோடி என்கிற அந்த எண்ணிக்கை பெருசு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட, அதாவது எல்லாரும் சாதனை செய்வாங்க, உலகம் பேசும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, சாதனை செய்ததாக இவர் பீத்திக்கிட்டே இருப்பார், அவங்க ஆட்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உலகம் முழுவதும் நாடு முழுவதும் சஃபர் ஆகிட்டே இருக்கும். இவர் பிறந்த நாளைக்கு திடீர்னு, இவர் பிறந்த நாளைக்குன்னு 1 கோடி தடுப்பூசி ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துருமா? கிடையாது, இல்லை விழாது இல்லை. நீங்கள் சராசரியாக 50 லட்சம் தான் இதுவரை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சீனா வந்து சராசரியாக 1 கோடியே 40 லட்சம் போட்டுக்கிட்டுருக்காங்க டெய்லி. நீங்கள் சராசரி 50 லட்சத்தையெல்லாம் தாண்டினதில்லை. ஏப்ரல் மாதம் இருக்கும்போதே 19 லட்சம் என்பது ஒரு பெரிய எண்ணிக்கையாக இருந்தது. அப்போ தான் நீங்கள் வந்து ஏப்ரல் 17ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 19 லட்சம் ஒரு நாளைக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய எண்ணிக்கை தான் அந்த நேரத்தில். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து 1 கோடி என்பது தான் நாம் நமக்கு ஒரு கோடி அளவுக்கு நாம் உற்பத்தி செஞ்சால், அதை 1 கோடி அளவுக்கு நாம் அன்றாடம் வந்து தடுப்பூசி போட முடிஞ்சால் அது பெரிய விஷயம். ஆனால் அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அவர் பேசுகிறார். ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு வைத்திருப்பதற்கு பதிலாக உங்களிடம் இருப்பதை எவ்வளவு குறையாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு பேசுகிறது இருக்கு இல்லையா, அது சாதனை செய்வதற்காக நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கே தவிர அது உங்கள் நோக்கத்தை ஒன்றும் நிறைவேற்றாதுங்கிறதா என்னோடய பாயிண்ட். கட்டுவிரியன் குட்டிகளில் எந்த குட்டி நல்ல குட்டி எந்த குட்டி மோசமான குட்டின்னு எப்படி இருக்க முடியும்? பாஜக தலைவர்கள் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க பொதுவாக நீங்கள் இந்த வெற்று சவடால் அடிக்கிறது இல்லையா, அது எப்போதுமே பண்ணுவாங்க. அப்புறம் நெருக்கி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கச்சிராஜாட்டை பார்க்கலாம், அல்லது சாவர்கர்ட்டை பார்க்கலாம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேஸ் போகட்டும், கொஞ்ச நாள் கழித்து திமுகவோட ஏதாவது காம்ப்ரமைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அப்போது பார்த்துக்கொள்ளலாம்னு நினைப்பாங்க. இப்படி நிறையா பேசியிருக்காங்கல்ல, நீங்கள் வந்து நாங்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிப்போன்னு தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் பேசுனாங்களா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணாங்க? நாங்கள் தான் என்டிஏவுக்கு தலைமைன்னு பேசுனாங்களா இல்லையா தமிழ்நாட்டில்? அப்புறம் என்ன ஆச்சு? இந்தியாவே இன்றைக்கி அதிகமாக யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? கொரோனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா? அதனால் கொரோனா என்னது? அது வைரஸ். ஆ, வைரஸ். அதனால் நீங்கள் வந்து எங்களை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படியெல்லாம் பேசிக்கிட்டுலாம் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது.
அப்படி நிறையா விஷயத்த பேசுகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தினத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேசுவாங்க. அப்புறம் நீங்கள் சி சோசியல் மீடியாவெலாம் அவங்கள பற்றி நிறையா பேசுகிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இப்போ ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு நேஷ்னல் ட்ரெண்ட் ஆச்சு. அது கூட பேசுகிறதா? ஏன் உங்களுக்கு கோபம் வருது? உங்களை பற்றி தானே பேசுனாங்க. 2020 கிரிக்கெட் நடத்துகிற இடத்துல ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லிட்டாருனா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 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 அந்த டிவியவே திட்டிருக்கீங்க, அவரை தேடி பிடிச்சி திட்டுறீங்க, யாராவது ஒரு ட்வீட் போட்டால் திட்டுறீங்க. எதுக்கு? உங்களை பற்றி தானே பேசுகிறாங்க, கொண்டாட வேண்டியதானே நீங்கள், ஏன் கொண்டாட மாட்டேன்றீங்க? சி ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் நல்லதையும் பேசுவாங்க கெட்டதையும் பேசுவாங்க. நல்லதை கொண்டாடுவாங்க, கெட்டதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் எங்களை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறது இருக்கு இல்லையா? கொரோனா தான் அப்படி ஏதாவது பெருமைப்பட்டுக்கலாம்னா கொரோனா தான் வைரஸ் தான் உலகத்திலேயே மிக அதிகமாக பெருமைப்பட்டு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அவர் பேசுனதில் ஏதாவது காங்கிரீட்டாக விஷயங்களை சொல்லுங்க பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய ஏராளமான பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகளில் அண்ணாமலை உண்மையிலேயே பாஜக தலைமை வந்து ஒரு சீரியஸாக தலையிட்டு கரெக்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இல்லை, அரசு தொழிலாளர்களுக்கு வந்து ஆவின்ல தான் வந்து இனிப்புகள் வாங்கணும் அப்படின்னு தலைமைச் செயலாளர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, முதலமைச்சர் அந்த அறிவிப்பு கொடுக்குறாரு. அதற்கு அண்ணாமலையோட விமர்சனம் தானே காரணம். என்ன சொல்கிறாரு? இல்லை, அண்ணாமலை தான் முதல்ல அதை வந்து இவங்க வந்து தனியாரில் ஸ்வீட் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சாரு. அதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை வந்து ஆவின்லேயே ஸ்வீட் வாங்கணும். ஆவின்லேயே அத்தனை பேருக்கு ஸ்வீட் வாங்கிடுவீங்களா? எல்லா விஷயத்துலையும் தனியார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு இவர் சொல்லுவாரா? நம்ம ஊர் சென்னை திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்களை தனியார் கொடுக்க போகிறாங்க. ஸ்வீட் வாங்குறதுல கூட ஆவின்ட்ட வாங்கலன்னு சொல்கிறீங்களே, ஃப்ளைட்டு விடுறதை மட்டும் ஏன் அது அதான் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்கள் ஸ்வீட்டில் இது எத்தனை பைசா விவகாரம் ஸ்வீட்டு? அப்போ நீங்கள் ஸ்வீட் வாங்குறதுன்னு பேசிட்டு இந்திய மக்களுக்கு விமான நிலையங்களை கொடுக்கறதுல ப்ரைவேட்டு கொடுக்குறதுல நீங்கள் அல்வா கொடுக்குறீங்க. நீங்கள் எப்போதுமே ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் வார்த்தையில் நேர்மை இருக்கா, கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். உங்ககிட்ட ஒன்று பேசுவேன், இன்னொருத்தட்ட ஒன்று பேசுவேன்னா உங்கள் அரசாங்கம் எல்லாத்தையும் தனியார்கிட்ட தான் ஏன் விற்றுக்கிட்டே இருக்குது? நீங்கள் வாங்குறத விட்டுருவோம், தனியார்கிட்ட ஸ்வீட் வாங்குறத விட்டுருவோம், உங்கள்கிட்ட இருக்கிறதையே தனியார்கிட்ட விற்கிறேன்னு தனியார் மயமெல்லாம் குறித்தெல்லாம் பேசவே கூடாது. இப்போ நிலக்கரி இவ்வளோ பெரிய தட்டுப்பாடு இருக்குன்னா அவ்வளவும் அதானி தான், இந்தியாவில் மிகப்பெரிய நிலக்கரி மார்க்கெட்டுக்கு சொந்தக்காரர் அதானி. நீங்கள் வந்து இந்தோனேஷியாவில் ஏராளமான நிலக்கரி சுரங்கங்களை அவர் வச்சுருக்கார். அடியாட்கள் மூலமாகத்தான் இந்தியாவில் வேறு யாரும் நிலக்கரிக்கு ரேட்டே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை 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 ரெகுலேட் பண்ணுறதுக்கு இவர் தயாரா? அதை பற்றியெல்லாம் பேச மாட்டார். நீங்கள் நிலக்கரியை பற்றி பேசாமல், விமான நிலையத்தை பற்றி பேசாமல், துறைமுகத்தை பற்றி பேசாமல் பள்ளி மிட்டாய் தனியார்கிட்ட வாங்குறாங்கன்னு பேசிகிட்டு இருக்காரு அவர். அதை வந்து ஒரு சீரியஸான பிரச்சனையாக, எனவே அவருக்காகத்தான் நீங்கள் வாங்கினார்கள் அப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப